சங்கடத்தோட இது வரைக்கும் நான் சொன்னேன்னா, இந்த முறை ஒரு சந்தோஷத்தோட சொல்ற செய்தி என்னன்னா, தனுசு ராசிக்கு ஜென்ம சனி ஜென்ம கேது ஒரு 12ஆம் இடத்துல ஆட்டி படைத்த காலம் விலகும் நேரம் 2020 சனி பெயர்ச்சி. சனி தனுசை விட்டு கடக்கும் காலம். இது வரைக்கும் மன நிம்மதியே இல்லாத, எல்லா வகையிலையுமே தடங்களை ஏற்படுத்தி, எல்லா வகையிலுமே சோதனைகளை கொடுத்து கடினமான வாழ்க்கையா அமைத்து கொடுத்த இந்த சனி விலகும் நேரம் மன நிம்மதியும் பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு பிரீத் ஃப்ரீ டைமா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். என்ன பண்ணுவார்? சனியுடைய பார்வை துலாம்ல விழும்போது அது உங்களுக்கு லாப வீடு. லாபத்தில் சனி பார்வை விழுந்தால் தனுசு ராசிக்கு தனாதிபதியாகவே சனி இருந்து தனஸ்தானத்தை அடையும் காலம். பொருள் வரவு கொஞ்சம் தாமதித்தாலும் நல்லபடியா கொடுக்கும். தேவைக்கேற்ப பண வரவை ஈர்க்க செய்யும். இதெல்லாம் சனி கொடுத்துரும். சனியுடைய பார்வை மீனத்துல. ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பா வயசுல மூத்தவங்களா தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாகனத்துல பிரயாணம் பண்ணும்போது ஏழரை சனியா இருக்கிறதுனால எப்பவுமே விழிப்புணர்வோடு இருந்தா கொஞ்சம் நல்லது. மேஜரா இனிமேட்டு ப்ராப்ளம் கிடையாது, இருந்தாலும் மைனர் லெவல்ல கொஞ்சம் எச்சரிக்கிறதா சேஃப். தனுசு இதுவரைக்கும் இருளில் மூழ்கியிருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்பதான் பாதை தெரிய கொஞ்சம் கொஞ்சமா காலம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாதையை ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு தெளிவா பொறுமையா நிதானமா யோசிச்சு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் இந்த சனியுடைய பெயர்ச்சி நீங்கள் நல்லபடியாக சுபமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். மேலும் முழு வீடியோவை பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணுங்க.